கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய சிலாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு தலைப்பின் கீழாய் உங்களோடு என்னுடைய செய்தியை பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, எது அதிக சந்தோஷம், எது அதிக சந்தோஷம் அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்களோடு இந்த நாளில் செய்தியை தெளிவாக பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. சில நேரங்களிலே சில சின்ன பிள்ளைகள் இடத்துல உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அந்த பிள்ளைகள் சொல்வார்கள், ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கும். உடனே கேள்வி கேட்பவர் சொல்வார், யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அடுத்த கேள்வி. அதே போல தான் நிறைய காரியங்களில் நம்ம சந்தோஷம் அடைகிறோம், ஆனால் எது அதிக சந்தோஷம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி தலைப்பு. இந்த அதிகமான சந்தோஷமான காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, சாதாரணமான சந்தோஷம் தரக்கூடிய காரியத்திற்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். ஏன்னா மேலான காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துவிடும். அப்போ இன்றைக்கி அதை குறித்ததான ஒரு செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் பலன் தருவாராக. வேதத்திலே ஒரு மனிதன் இருக்கிறான், பிரசங்கி 2வது அதிகாரத்தில் அவன் இப்படியாக தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளுகிறான். என்ன சொல்லிக்கொள்ளுகிறான் பாருங்கள், 2வது அதிகாரம் முதல் வசனத்தில், இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சாலமோன் ஞானி தன்னுடைய உள்ளத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தன்னை மகிழ்ச்சியாக்க வேண்டும் என்பதற்காக சந்தோஷத்தினால சோதிச்சு பார்க்கிறார். அவர் இந்த உலக வாழ்விலே எதெல்லாம் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பட்டியலை அங்கே போடப்பட்டு 3வது வசனத்தில், மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் அப்படின்னு ஒரு வசனம் வருது, வார்த்தை வருது. போதையை போட்டால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். 4வது வசனத்தில், நான் பெரிய வேலையை செஞ்சேன், எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சோ எனக்கு கவலையே இல்லைப்பா அப்படின்னு சில சொல்லுவாங்க. இவர் பெரிய வேலையும் அவருக்கு இருந்துச்சு. இன்னும் எனக்கு வீடே இல்லை பிரதர், நான் இன்னும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு தங்களுடைய மனதை வேதனைப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, எனக்காக வீடு கட்டினேன். அப்போ அவர் வீட்டையும் கட்டி தன்னை மகிழ்ச்சியாக்க முயற்சிக்கிறார். அதே வசனத்தில், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். நிறைய தோட்டம், சிங்கார வனங்களெல்லாம் உண்டாக்கி அதில் நிறைய கனி தரக்கூடிய கனி விருட்சங்களை எல்லாம் நாட்டினேன் அப்படின்னு அவர், அதாவது அதை செஞ்சால் சந்தோஷமாயிடலாமா, இதை செஞ்சால் சந்தோஷமாயிடலாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றாக அவர் சொல்லி பார்க்கிறார், செய்து பார்க்கிறார். தன்னுடைய உள்ளத்தில் என்னத்தை சொல்லுகிறாரோ அதை உடனே செயல்பாடு. சரி, இவ்வளோ பெரிய தோட்டம் நமக்கு இருக்குது, அதுக்கு தண்ணிக்கு எங்கே போகிறது, அதுக்குன்னு ஒரு பெரிய குளத்தை கட்டினார். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது, 6வது வசனத்தில், குளங்களை உண்டு பண்ணினேன். சரி, குளம் இருக்குது, தோட்டம் இருக்குது, இவைகளை எல்லாம் அதாவது பராமரிப்பதற்கு ஆட்கள் வேணுமே, இப்போ அந்த ஆட்களுக்கு நம்ம என்ன பண்ணுறது, எதை செய்வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதவசனம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, வேலைக்காரர்களை அவர் உண்டு பண்ணினார். வேலைக்காரர்களை அவர் உண்டு பண்ணினதாக வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் என்று ஒரு பெரிய கூட்ட வேலைக்காரர்கள் லிஸ்ட்டையே அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி 7வது வசனம் சொல்கிறார். வேலைக்காரங்க, வேலைக்காரிகள், இது தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, வீட்டில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புள். அதுபோக ஆடு மாடு, கால்நடைகள், சரி இப்படியாவது மகிழ்ச்சி இருக்காதா அப்படின்னு பார்த்தா, சரி 8வது வசனத்தில் வெள்ளி பொன்னு பெற, அது பாத்திரமல்ல, சங்கீதங்கள், மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்கள், இதெல்லாம் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றார்.
பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரை பார்க்கலும் நான் தான் பெரிய பணக்காரன், இன்னைக்கு எல்லாரை விட நான் பெரிய பணக்காரன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்பொழுது அதுவும் நமக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் என்று எண்ணி அதையும் அவர் முயற்சி பண்ணுகிறார். ஒட்டுமொத்தமாக 10வது வசனத்திலே என் கண் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என்னுடைய இருதயத்திற்குள்ள என்னதெல்லாம் நான் நினைக்கிறேனோ எல்லாவற்றையும் நான் செயல்படுத்துகிறேன். கடைசியில் அவர் சொல்றார் பாருங்க, நான் என்னென்ன முயற்சி பண்ணேனோ எல்லா முயற்சிகளிலும் என்னுடைய மனம் மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனம் தான் மிக மிக முக்கியம். என் கைகள் செய்த சகல வேலையையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருந்தது அப்படின்னு அவர் சொல்றார். எதெல்லாம் அவர் மகிழ்ச்சி தரும் சந்தோஷம் தரும் என்று எண்ணினாரோ கடைசியில் அது மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது என்று அவர் சொல்லி வைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். என கண்பானவர்களே, சந்தோஷம் என்பது இந்த உலக வாழ்விலே நாம் சம்பாதிக்கிற சம்பத்துகளில் அல்ல. மகிழ்ச்சி என்பது அல்லது சந்தோஷம் என்பது நமக்கு நாமே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மற்ற வகையான காரியங்கள் அல்ல. கை நிறைய சம்பளம் வரலாம். எனக்கு தெரிந்த ஒரு வசதி படைத்தவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அவர் மரித்து போனார். அவர் சொல்லுவார், பிரதர் என்ன இருந்து எழுத்துக்கு பிரதர், என் தோட்டத்தில் வாழை தோட்டத்தில் நான் வேலை செய்ய ஆளை விட்டுட்டு இருக்கும்போது காலையிலே வேலைக்கு வந்துடுவாங்க. ஒரு 9 மணிக்கு போல சாப்பாடு டைம். அவன் கொண்டு வந்த கஞ்சி பானையெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு, கஞ்சிப்பான் அதாவது பழைய சாதம், அந்த பழையத ஒரு ஓரமாக வச்சு அதில் கொஞ்சம் ஊறுகாய் அல்லது வெங்காயம் அல்லது துவையலை வச்சு அவன் குடிக்கிறத பார்க்கும் பொழுது, ஐயோ ஏன் நாக்கு ஊறும் பிரதர், ஆனால் என்னால் குடிக்க முடியாது, காரணம் எனக்கு சுகர் இருக்குது, இனிப்பு வியாதி. அப்போ என் தோட்டத்தில் வேலை செய்கிறவனுக்கு கூட மகிழ்ச்சியாய் அவன் அந்த உணவை சாப்பிட்றான், ஆனால் எனக்கு அந்த மகிழ்ச்சி இல்லையே அப்படின்னு நான் வேதனைப்படுறேன். அப்போ எது அதிக சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கணும். இதை நம்ம வேதவசனத்தின் வாயிலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார், சங்கீதம் 4:7 அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஒட்டுமொத்தமாக அதில் சொல்லக்கூடிய காரியம் என்ன, வருமானம் வரக்கூடிய நாட்களை காட்டிலும், நம்முடைய பாசையில் சொல்லணும்னா சம்பளம் வரக்கூடிய நாளை காட்டிலும், அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய சம்பளத்தை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு தாவீது தன்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லுகிறார். ஆபகூக் தீர்க்கதரிசியை கேட்டால் அவர் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். லூக்கா 18:23 வசனத்தில் ஒரு பெரிய பணக்காரன் ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு அதிகமான ஐஸ்வர்யம் இருந்துச்சு தான். ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது, அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. பணக்காரனாக இருந்தவனும் வேதனையோடு வாழக்கூடிய ஒரு நிலை இங்கே ஏற்பட்டதாக வேதவசனம் மிக தெளிவாக நமக்கு இங்கே சொல்லுகிறது. லூக்கா 8:14 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்கு உரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதுவும் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கல, வசதிகளும் மகிழ்ச்சி கொடுக்கல, தோட்டம் துறவுகளும் மகிழ்ச்சி கொடுக்கல, என்னுடைய வேலையும் மகிழ்ச்சி கொடுக்கல. இதையும் தாண்டி ஒரு அதிகமான மகிழ்ச்சியை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மகிழ்ச்சியை, இந்த சந்தோஷத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார்.
இதை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா உலகம் குப்பையாக நமக்கு தெரியும், உலகம் அற்பமாக தெரியும். உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம படிக்கிறதை போல இவைகளெல்லாம் எப்போ தெரியும்னா இவைகளை காட்டிலும் மேன்மையான ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடும் போது, இவைகளை காட்டிலும் அதிகமான ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிடும் போது, நான் மட்டும் அதை படிச்சிட்டேன்னா, நான் மட்டும் இதை செஞ்சிட்டேன்னா அப்படின்னு சில நேரங்களில் சில கற்பனைகளில் செயல்படுவார்கள். அவைகளை காட்டிலும் ஆண்டவர் வித்தியாசமான முறைகளிலே நம்மை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். மூன்று குறிப்புகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இவைகள் நமக்கு அதிகமான சந்தோஷம் தரக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துவதற்காக இவைகளை நாம் அபியாசிக்க வேண்டும். இவைகளை அன்றாட நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இவைகளில் நாம் கலிகூறக்கூடிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமே என்றால் நிச்சயமாகவே அது நமக்கு மிகுந்த ஆனந்தமான ஒன்றாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:47 இப்படி சொல்லுது, லூக்கா 7:47, ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். அப்போ இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்றால், நாம் எல்லாரும் பாவிகள், ஏதோ ஒரு வகையிலே தவறு செய்தவர்கள், தவறு செய்து கொண்டிருக்கின்றவர்கள். இப்படி தவறு செய்து கொண்டிருக்கிற என்னை என் ஆண்டவரால் நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது அல்லவா, பஞ்சை போல வெண்மையாக அவர் மாற்றுகிறவர். அது இரத்தாம்பர சகப்பாக இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக மாற்றுகிறவர். ஒருவேளை நான் ஆண்டவர் விரும்பத்தக்க காரியங்கள் நிறைய என்கிட்ட இல்லை, ஒரு காலத்தில் நான் அதுக்கு அடிமை, ஒரு காலத்தில் நான் இதுக்கு அடிமை, ஒரு காலத்தில் நான் இப்படி காரியங்களை துணிகரமாக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னுடைய வருமானத்துக்காக நான் எதையும் செய்ய துணிகரம் கொண்டேன். என் வருமானத்தை பெருக்குவதற்காக நான் சொன்ன பொய் கணக்கு இல்லை. இப்படியெல்லாம் நமக்குள்ளே வரும்பொழுது நான் செய்த தவறுகளை உணர்ந்து ஆண்டவரே நீர் என்னை மன்னியும் என்று சொல்லி நான் மன்னிப்பை கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நமக்கு மீட்பை தருகிறார், மன்னிப்பை தருகிறார். இந்த மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டேன் என்கிற நிச்சயம் என்று நமக்குள்ளே வருகிறதோ அன்னைக்கு வரும் பாருங்க ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை, அதிக சந்தோஷம். செய்திகநல்லூர் அப்படிங்கிற ஊர்லேருந்து ஒருத்தர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார். பிரதர், நான் ஊழியம் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் சொன்னார். எங்கள் ஊர் பக்கத்தில் உள்ள கிராமத்தில் ஒரு ஊழியம் செய்வதற்கு, ஊழியத்தை செய்வதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும், மேனுவல் ஹெல்ப் வேணும், பண உதவி அல்ல, மேனுவல் ஹெல்ப் வேணும் என்று கேட்டார். அப்போ தான் அவரை பற்றி நான் விசாரிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம், 2 வருஷத்தில் நான் ஆண்டவருக்காக எதையாவது பண்ணணும், அப்போ அதுக்கு முந்தி நீங்கள் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், பிரதர் நான் ஒரு பெரிய அயோக்கியன், நான் ஒரு பெரிய துன்மார்க்கேன், பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவன் அப்படின்னு நான் தன்னை பற்றி தான் செஞ்ச தவறுகளை எல்லாம் சொல்லி கொண்டு வந்தார். என் வாழ்விலே நான் இவ்வளவு துணிகரமான தவறுகளை செய்து கொண்டிருந்தாலும் எங்கள் ஊரில் ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை எப்போமாவது ஒரு நாள் பார்ப்பேன், 2 மாதத்துக்கு 1 ட்ரிப்போ, 4 மாதத்துக்கு 1 ட்ரிப்போ எதேச்சியாக குறுக்க வருவார். என்னை பார்ப்பதற்காக வரமாட்டார், ரோடுகளிலே நாங்கள் ஏதாவது ஒரு காரியத்திற்காக போகும் பொழுது குறுக்க வருவார். இப்படி குறுக்க வரும் பொழுது நான் அவரை சந்திப்பேன். அவர் என்னை பார்த்த மாத்திரத்திலே சொல்லுவார், இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லுவார். நான் அதை செவிசாய்க்கவே மாட்டேன், கண்டுகிடவே மாட்டேன். இயேசுங்கிற வார்த்தையை நான் கேட்கும் பொழுதெல்லாம் அதை நான் உதாச்சீனப்படுத்தி விடுவேன். நான் உதாச்சீனப்படுத்துவதற்கு ஒரு காரணம் வேறு இருக்கிறது. என்னென்னா, என்னுடைய தகப்பனார் ஒரு இந்து சாமியை வைத்துக்கொண்டு கணக்கு சொல்லுகிறவர், கணக்கு சொல்லுவார், குறி சொல்லக்கூடியவர். அப்போ எங்கள் அப்பாக்கிட்ட குறி கேட்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அதில் கிறிஸ்தவர்களும் வருவார்கள். எங்கள் அப்பாக்கிட்ட கணக்கு கேட்க கிறிஸ்தவங்களும் வருவாங்க.
அப்படி வந்ததுனால எனக்கு கிறிஸ்துவை வெறுத்ததுக்கு அப்போ கிறிஸ்துவை விட எங்கள் அப்பா பெரிய ஆள் அப்படின்னு நான் நினைத்து கொண்டேன். அதனால் அந்த பாஸ்டர் சொன்ன வார்த்தைக்கு நான் செவி சாய்க்கவில்லை. ஒரு முறை அல்ல, பல முறை என்னை பார்த்து அவர் சொல்லியிருக்கிறார். இறுதியாக ஒரு நாளிலே ஒரு எனக்கு போதுமான வருமானம் வந்தது, நினைத்ததையெல்லாம் செய்யக்கூடிய துணிவு எனக்கு இருந்துச்சு, என்னுடைய ஆஸ்திகளை துன்மார்க்கமான முறைகளிலே நான் பெருக்கி வைத்திருந்தேன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் நான் நிம்மதி இழந்தவனாக ஏதோ ஒரு பாதிப்பு எனக்குள்ளே ஏற்பட்டு நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திற்காக இன்னோடு என்னுடைய வாழ்க்கையை முடித்து விட வேண்டும் அப்படின்னு நினச்சி நான் ரயில் தண்டவாளத்தை நோக்கி போய்கொண்டிருந்தேன். இப்படி போய்கொண்டிருக்கிற அதே நாளிலும் அதே பாஸ்டர் என்னை சந்தித்தார். பார்த்த உடனே சொல்லுவோம், என்ன பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் கேட்க மாட்டார், இயேசு ஒன்று நேசிக்கிறார், இதை தான் சொல்லுவார். இதுவரைக்கும் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதனால் அன்னைக்கு நான் அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தேன். ஐயா, என்னை பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கள நான் எவ்வளோ பெரிய அயோக்கியன், நீ எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் இயேசு ஒன்று நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்ன அயோக்கியத்தனமான காரியங்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ஒன்றன்பை ஒன்றாக அவர்கிட்ட சொன்னேன். இப்படிப்பட்ட பாவியை இயேசு மன்னிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். உடனே அவர் சொல்லுவார், சொன்னார், மன்னிப்பார், நீ உன்னுடைய தவறுக்காக மனஸ்தாபப்பட்டு அழுது உன் தவறை நீ ஆண்டவருடைய பாதங்களை அறிக்கை பண்ணுவாய் என்றால் இன்றே உனக்கு விடுதலை அப்படின்னார். நான் அவர் சொன்னபடியே செய்தேன். என்ன ஆச்சரியம், இதுவரை இல்லாத ஒரு பெரிய ஆனந்தம். இயேசு என்னை மன்னித்தார், என் மேலே அன்பு செலுத்தி அவர் என்னை மன்னித்தார் என்கிற ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ளும் பொழுது என் உள்ளத்தில் வந்த ஆனந்தத்திற்கு அளவே இல்லை. அதிக சந்தோஷம். நான் துன்மார்க்கமாக எவ்வளவோ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், துன்மார்க்கமாக என் வருமானத்தை எவ்வளவோ பெருக்கிட்டு இருந்தேன், காசு சேரக்கூடிய நாட்களெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷத்தை நான் பார்க்கலை. இயேசு என்னுடைய பாவத்தை மன்னிச்சா அப்படிங்கிற நிச்சயத்தை நான் என்று பெற்றுக்கொண்டேனோ அன்னைக்கு வந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்கள், அதிக சந்தோஷம். என் கண்பானவர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா? என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதே போல ஒரு ஆனந்தம் வேற ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன தொழில் செய்கிறீங்க என்பது முக்கியமல்ல, இயேசு கிறிஸ்துவால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி தான் அதிக சந்தோஷம் என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறது. என கண்பானவர்களே, இந்த அதிகமான சந்தோஷத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனுதினமும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உயர்ந்த சந்தோஷம் நமக்கு வந்த பிற்பாடு இழிவான ஆதாயமோ இழிவான சந்தோஷத்திற்கு நம்முடைய உள்ளங்கள் நாட்டப்படவே செய்யாது. அதாவது அதற்கென்று நம்முடைய எண்ணங்கள் ஓடவே ஓடாது. ஆண்டவரால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாள் இருக்கிறதே, அந்த நாளின் மூலமாய் வரக்கூடிய ஆனந்தமான வாழ்க்கை அது மிகப்பெரிய மிக உன்னத வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 4:7 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்குது பாருங்கள். மூடப்பட்டதோ மன்னிக்கப்பட்டதோ, நான் இப்பொழுதே என்னுடைய தவறுகளுக்காக நான் மன்னிப்பு கேட்பேன் என்றால் இதுவரைக்கும் செய்த அனைத்தையும் ஆண்டவர் மன்னிக்கிறார் மன்னிக்கிறார். இந்த மன்னிப்பினுடைய நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தினந்தோறும் நாம் அதே வாழ்வை வாழ்வதற்கு தேவையான பிரயாசத்தை நாம் படுவதற்கு முயற்சி பண்ண வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய பாவங்களை மன்னித்தீரே, அந்த மன்னிப்பினுடைய நிச்சயம் எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறதே அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோமே என்றால் இது அதிகமான சந்தோஷம், அதிகமான சந்தோஷம். ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அதிக சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து என் பாவங்களை மன்னித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் நமக்கு அதிகமான சந்தோஷம். இதை நாம் அனுபவிக்கக்கூடிய மக்களாய் தொடர்ந்து நாம் நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. 2வதாக,
எது அதிகமான சந்தோஷம் அப்படின்னா, முதல் குறிப்பு என்பது மன்னிப்பை பெற்றவன் அதிக சந்தோஷம் அடைவான். இரண்டாவது குறிப்பினுடைய தலைப்பு என்னன்னா, மன்னித்தவன் அதிக சந்தோஷம் அடைவான். முதல்ல நம்ம மன்னிப்பை பெற்றாச்சு, நான் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பை பெற்றேன். இரண்டாவது, மன்னிப்பை பெற்ற நானும் மன்னிக்கணும், மன்னித்திருக்கணும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், 2 கொரிந்தியர் 2:10 இப்படி சொல்லுகிறது, எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன், மன்னிப்பை பெற்ற நான் எனக்கு விரோதமாய் தீங்கு செய்தவர்களை நானும் மன்னித்திருக்கிறேன் அல்லது மன்னிக்கிறேன். நான் மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிறது அந்த உள்ளான இடங்களிலே சில நேரங்களிலே ரெண்டு பேர் சண்டை போடுவார்கள், அப்புறம் அதை காம்ப்ரமைஸ் பண்ணி வைப்பதற்காக ஒருத்தர் வருவார், ரெண்டு பேருமே மனஸ்தாபப்பட்டுட்டு மன்னிப்பை கேட்பதைப் போல ஒரு பாவலாங்கு வரும். ஆனால் உள்ளத்தில் என்ன, சரி இன்னைக்கு போ, என்னைக்காவது ஒரு நாள் வராமையாக போயிடும், அன்னைக்கு பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பை கொடுப்பதைப் போல நடித்து விட்டு சென்று விடுவார்கள். அது அல்ல, உண்மையான முறைகளிலே நாம் மன்னிப்பை வழங்க வேண்டும். மன்னிப்பை, ஒருவேளை அவர்கள் செய்த துரோக செயல்களுக்கு நம்மால் மன்னிப்பை வழங்க இயலாது, மன்னிப்பை வழங்க இயலாது. ஆனால் உடனே நினைக்கணும், என்னையே இயேசு மன்னிச்சார், நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாய் மன்னிப்பை பெற்றிருக்கிறேனே, நான் செய்த துரோகங்களுக்கு, என் சிந்தனைகளிலே செய்த துரோகம், கால்களினால் செய்த துரோகம், கைகளினால் செய்த துரோகம் ஒவ்வொன்றிற்கும் என் ஆண்டவர் என்னை மன்னித்ததனால என்னுடைய ஒவ்வொரு அவயவங்களும் தெளிவாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் என்னுடைய பாவங்களுக்கு தக்க தண்டித்து தந்தராயானால், பாவங்களுக்கு தக்கபடி என்னை ஒருவேளை என்னை துன்புறுத்தியிருந்தால், தண்டித்திருந்தால், நான் இவ்வளவு சுதந்திரமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. எனவேதான் ஆண்டவரே, நீரே என்னை மன்னித்தீரே, அதே மன்னிப்பை நான் மற்றவர்களுக்கும் கொடுக்கிறேன். சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு ஜபத்தினுடைய மாதிரியை கற்றுக் கொடுத்தார், பரமண்டலங்களில் இருக்கிறீர்கள். இது நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று. அதில் வரக்கூடிய வாசகம் என்ன, நாங்கள் மன்னித்ததை போல அப்படின்னு ஒரு வசனம், ஒரு வார்த்தை. அப்போ நம்ம மன்னிக்கணும், நமக்கு எதிராக தீங்கு நினைத்தவர்கள், விரோதமாக பேசுகிறவர்கள். அந்த மன்னிப்பு என்பதே வெறும் உள்ளத்தில் மாத்திரமல்ல, மறுபடியும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் பொழுது உதவி செய்து அந்த மன்னிப்பை மறக்கிறவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மன்னிப்பை கொடுக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் அன்னைக்கு வரும் பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம், அவன் துரோகம் தான், அவன் ஒரு துரோகி தான், எனக்கெல்லாம் அவன் பண்ண இடக்கு, எனக்கெல்லாம் அவன் பண்ண வம்பு, என் பேரை கெடுக்கிறதுக்கு அவன் பண்ண அயோக்கியத்தனமான செயல், என்னை ஒருவேளை எளிவாக நடத்துவதற்கு, எனக்கு அவ பேர் வருவதற்கு, என்னுடைய வருமானத்தை கெடுப்பதற்கு, என் குடும்பத்தை தெருவில் கொண்டு வரணுங்கிறதுக்கு, அங்கே மூட்டி இங்கே மூட்டி அப்படிலாம் சில நபர்களை நம்ம வந்து அடையாளம் வச்சுருப்போம். இவங்களெல்லாம் பார்க்கும்போது உள்ள எரியாமல் மன்னிக்கணும், சரிதானா, மன்னிக்கணும். இந்த மன்னிப்பினுடைய அனுபவம் நமக்குள்ளே வந்துவிட்டால் வேதவசனத்தின் மூலமாய் அதிக சந்தோஷம். சில நேரங்களில் காரணம் இல்லாமல் அவங்களை யாராவது ஏசுவாங்க, காரணம் இல்லாமல் பகைப்பாங்க, சொந்த ரத்தங்களாக கூட இருக்கலாம், அருகில் உள்ள வீட்டுக்காரங்களாக கூட இருக்கலாம், கூட வேலை பார்க்கிறவர்களாக கூட இருக்கலாம், புரிந்து கொள்ளலாம். இப்படி பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் திருப்பி நம்ம நாளைக்கு அவங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கே நமக்கு அருவறுப்பாக இருக்கும். அப்போ இந்த நேரத்திலெல்லாம் ஆண்டவரே, நீர் என்னை மன்னித்தீர், நாங்கள் அவர்களை பார்க்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் எரிச்சல் இல்லாமல் பார்ப்பதற்குரிய பலனை எங்களுக்கு தார். அந்த மன்னித்தால் மட்டும்தான் எரிச்சல் நம்மை விட்டு மாறக்கூடிய ஒன்று. ஆண்டவர், நான் மன்னித்து விட்டேன், நீ நான் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டது போல, அவர்களுடைய துரோகச் செயல்களை மன்னி அப்படிப்பது என்பதைப் போலத்தான் நாம் மன்னித்து விட்டோம் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துவிட்டால் எனக்குள்ளே அதிக சந்தோஷம், அதிக சந்தோஷம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், முதல் குறிப்பு எனது மன்னிப்பை பெற்றவன், இரண்டாவது மன்னித்தவன். இதெல்லாம் இன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய செயல்பாட்டுக்கு கொண்டு வருவது என்பது கடினமான ஒன்று, கடினமான ஒன்று, சரிதானா. இன்னைக்கு நம்மால் மன்னிப்பை பெறுவதற்கு நம்ம கடினப்படுவோம். எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு காலத்தில் கூலி வேலை பார்த்தார்,
பிறகு தன்னுடைய வருமானத்தை வித்தியாசமாக பெருக்கிக் கொண்டான். அவனை பார்த்து, தம்பியை நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆமானே நான் தானே குடும்பத்தையே காப்பாற்ற விட்டுருக்குது, இப்போமே நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம்னா தப்பான வழியில் சம்பாதிக்கவே முடியாதனே, ஒரு நாள் வரும் அன்னைக்கு பார்த்துக்கலானே என்று என்னுடைய வார்த்தைகளை உதாச்சீனப்படுத்தினவன். பட் அவன் சில மாதங்களுக்குள்ளாகவே மரித்து போனான். என கண்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தருவதற்கு அவர் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறார். தந்து அந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய கால கெடுக்களை நாம் நீட்டி விடாதபடி, இந்த சந்தர்ப்பங்களிலே ஆண்டவரே எனக்கு உம்மை விட்டால் வழி இல்லை, ஆண்டவரே நீர்தான் என்று சொல்லி நம்மை முழுமையாக சரணடைய செய்து என் பாவங்களை எல்லாம் மன்னி, என் சிந்தனைகளிலே, என்னுடைய செயல்களிலே, என்னுடைய பெற்றோருக்கு தெரியாமல், என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாமல், என்னுடைய உடன்பரப்புகளுக்கு தெரியாமல், என்னுடைய கணவருக்கு தெரியாமல், என்னுடைய மனைவிக்கு தெரியாமல் என்று இப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அறிக்கை பண்ணும். ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார், நமக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை தர. மன்னிப்பை பெற்ற நாம் துரோகியாயிருந்த என்னை மன்னித்தவர் நமக்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்களையும் நாம் மன்னிக்கிறோம். இந்த காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் என்னை பல்வேறு வகையான முறைகளிலே பக்குவப்படுத்தினார். அதுக்காகவே சில துரோகிகளை ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று கூட சொல்லலாம். கூட இருந்தவர்கள் கூட எனக்கு துரோகம் செய்ய ஆரம்பித்தார்கள். சம்பந்தம் இல்லாதவர்களெல்லாம் எனக்கு எதிர்ப்பு கொடுத்தார்கள். இப்போ எனக்கு முதல்ல அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் கடினமாகவே காணப்படும். இந்த சின்ன பயலும் இப்படி வாரான, இந்த தாத்தா இப்படி வாரான, அப்படிலாம் நான் நினச்சது உண்டு. ஆனால் மன்னிக்க, மன்னிப்பை பெற்றதுனால், மன்னிக்கின்ற சுபாவத்தை தந்ததுனால், அதுவும் எனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி. அவர்களை பார்க்கும் பொழுது எரிச்சலோ கோபங்களோ வராமல் நான் என்னை நானே விலக்கி காத்து கொள்ளக்கூடிய. ஒரு நாள் ஒரு போதகரோடு பேசிக்கொண்டிருந்தேன், இப்படிலாம் நம்ம ரொம்ப அமைதியாகவே போகக்கூடாதுன்னே, ஒரு நாள் நீங்கள் வந்து பார், எவன் இருக்கேன் வந்து பார் அப்படின்னு திரண்டாம் முடுக்கல ஒன்று நீங்கள் பண்ணணும், அல்லது உங்கள் பயலோட எழுப்பிவிடணும், அப்போனா தான் அவனை பயப்படுவான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார். எனக்கு அது என்னுடைய சிந்தைகளுக்கு அது உடன்பாடே கிடையாது. ஆண்டவர் அதை விரும்புவதில்லை. மன்னிக்கணும், மன்னிப்பை பெற்றனா மன்னிக்கணும், அதைத்தான் மன்னிக்கணும், மன்னிப்பை பெற்றனா மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நல்ல மாதிரியை வைத்து போனார் அல்லவா, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஒரு பெரிய மன்னிப்பை, ஒரு பெரிய மீட்பை ஆண்டவர் வைத்து போனாரே, ஒரு பெரிய மாதிரியை வைத்து போனாரே. அந்த மன்னிப்பை நாமும் கொடுக்கும் பொழுது, அதை அனுபவிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய ஆனந்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மூன்றாவதாக, தேவனை புரிந்து கொள்ள அவரோடு உறவை வைத்திருக்கிறோம் என்றென்றும், அது ஆண்டவரில் வைத்திருக்கிற உறவு நமக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்னைக்கு சில நேரங்களிலே நாம் நம்முடைய உறவுகளை நண்பர்களோடு செலவழிக்கிறோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் உண்டு, அவர் வேலை இருக்கோ இல்லையோ 10 மணிக்கு காரை தூக்கிட்டு எங்கேயாவது போய் வா பார்ப்பார் எங்கேயாவது போவார். சிலர் சொல்வார்கள், சிலர் தங்களுடைய வீட்டில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களோ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள்லாம், நான் 10 மணிக்கு என் நண்பன்ட்ட போவேன். எனக்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் உண்டு, நான் கரெக்டாக 10:30 அந்த ஒரு இரும்பு கடை இருக்குது, இரும்பு கடையில் உட்காந்து நேரத்தை போக்குவேன். இதெல்லாம் ஏன்னா அங்கெல்லாம் போனால் தான் நம்ம நேரம் போகும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செய்கிற காரியம். ஆனால் தேவனை புரிந்து கொண்டவன், தேவனை புரிந்து கொண்டவன் அவரோடு உறவு வைத்து கொள்வதற்கு தன்னுடைய நேரங்களை செலவழிப்பான். அந்த சிந்தைகளிலேயே தன்னுடைய உள்ளத்தை நாட்டம் கொள்வதற்கு அவன் முயற்சி பண்ணுவான். அந்த முயற்சி தான் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:8 அங்கே சகேயுவை பற்றி சொல்லுகிறார். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாயிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு அவர் சொல்றார். ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா வாங்கியிருந்தா அதுக்கு 400 ரூபா திருப்பி கொடுக்கணும். ஒருவேளை அவன் துரோகத்தின் மூலமாய் சம்பாதித்த பொருட்கள் எல்லாம் 4 மடங்கு கொடுத்தா அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அவர் அதனுடைய உண்மையான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, நான் உன் வீட்டுக்கு தங்க வரேன், இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை,
பின்னால் வந்து ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், பாவியான மனுஷன், இவர்கிட்ட போய் இவன் இவர் போகிறார் ஐயா அப்படின்னு முறுமுறுக்கிறாங்க. உடனே இவன் ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்து ஆண்டவர் தன்னோடு கூட வர வேண்டும், தன்னுடைய இல்லத்திற்கு வர வேண்டும், ஆண்டவருக்கும் தனக்கும் உள்ள உறவை அவன் காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை அவன் செய்கிறான். உலக பொருட்கள் எனக்கு நிறைய இருக்கிறது என்பதல்ல, இதைத்தான் அனுபவித்த பவுல் சொல்லுகிறார், ஆத்துமாவுக்காக செலவு பண்ண செலவு பண்ணப்பட. இவரெல்லாம் ஒரு பெரிய வசதி படைத்தவர், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவர் வருமானத்திற்குரிய காரியங்கள் பெரும்பாலும் ஒன்று செய்யாமல் எல்லாத்தையும் நஷ்டமடைய செய்தார். ஆண்டவருடைய உறவுகளில் அவர் நிலைத்திருக்கக்கூடிய பலனை ஆண்டவர் கொடுத்தார். அப்போ ஆண்டவரில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரோடு ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு அனுபவம், நேரங்களை ஒதுக்கி கொண்டு நம்ம என்ன வேதம் வாசித்தோம், ஏதோ ஃபார்மாலிட்டி ப்ரேயர், ஃபார்மாலிட்டி பாடல், இதுதான் நம்மகிட்ட நீங்கள் கிறிஸ்தவ வட்டாரங்களில் நிறைய இருக்குது. ஆலய ஆராதனை என்று சொன்ன உடனே முதல் மணி அடித்த உடனே ஒரு கூட்டம் வந்துடும் கோயிலுக்கு. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையிலே வேத வாசிப்பு உண்டா, ஆண்டவரோடு உறவு வைத்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. இது அதிக சந்தோஷம், தேவனோடு நான் தனித்திருப்பது எனக்கு அதிக சந்தோஷம், தேவனோடு நான் உறவு வைத்திருப்பது அதிக சந்தோஷம். சிலருக்கு சில குறிப்பிட்ட நாடகங்களை பார்த்தால் உள்ள மகிழுகிறது, ஆனால் அவைகளை காட்டிலும் என் ஆண்டவரில் நான் மகிழக்கூடிய ஒரு அனுபவம் என்றும் ஆனந்தம் என்று பாட்டு சொல்லுகிறது அல்லவா. அப்போ நம்ம படுத்து கிடக்கும் பொழுதெல்லாம் எத்தனை நேரம் தான் நம்ம ஜெபம் பண்ணுறது, எத்தனை நேரம் நம்ம அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். இந்த நேரத்தை தான் நம்ம சரியானபடி காத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவைகளை காட்டிலும் அதிக சந்தோஷம் எனக்குள்ள, அவைகளை காட்டிலும் அதிக சந்தோஷம் எனக்குள்ள. இந்த அதிகமான சந்தோஷத்தை நம்ம அனுபவத்தின் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ளணும். அது என்ன அனுபவம், ஆண்டவரில் வைத்திருக்கிற உறவுகளின் மூலமாய் வரக்கூடிய அனுபவம், ஆண்டவரில் வைத்திருக்கிற உறவுகளின் மூலமாய். பழைய ஏற்பாட்டில் அருமையான சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது, ஈசாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷன். அடிக்கடி நம்ம வந்து வயலில் பருவம் செய்யும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே அன்னைக்கு ஈசாக்கு விதை விதைச்சார், ஆண்டவரே அதை நூறத்தனையாய் நீர் ஆசீர்வதிச்சது போல நாங்கள் விதைக்கிறதெல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை காரணம் என்ன, வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு நாள் மாலையிலும் தேவனோடு தனித்திருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆதாம் தனித்திருந்தார், வேதத்திலே உள்ள எத்தனையோ பரிசுத்தவான்கள் தரித்திருந்தார்கள், அதான் அதுக்கு பேர் தான் தேவனோடு சஞ்சரித்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார், குடும்பம் இருந்துச்சுது, பிள்ளைகள் இருந்துச்சுது. எனக்கு ஒருவேளை நான் பிள்ளைகளோடு செலவழிக்கிற நேரத்தை காட்டிலும் என் ஆண்டவரோடு செலவழிக்கிற நேரம் அப்படி அதிகமாக இருந்துச்சுன்னா அதில் வரக்கூடிய ஆனந்தம் இருக்கிறது. நான் வேலை செய்வேனே என்றால் வேலையில் செலவழிக்கிற நேரத்தை காட்டிலும், காலையிலும் மாலையிலும் விளையாடுவேனே என்றால் அவைகளில் செலவழிக்கக்கூடிய நேரத்தை காட்டிலும், தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் ஆண்டவரோடு ஆண்டவரோடு இந்த சிந்தனை நமக்குள்ளே எப்பவும் இருக்கும். நம்முடைய உள்ளம் அப்படியே இந்த ரீங்காரம் விட்டு கொண்டே இருக்க வேண்டும். வேத வசனங்களை சார்ந்தவர்களாய் வேத வசனத்தை குறித்த ஒரு சிந்தைகளையோடு நாம் அதை காத்துக்கொள்ள நாம் முயற்சி பண்ணுவோமே என்றால் அதில் வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்குத, என்றும் ஆனந்தம் என்றும் ஆனந்தம். வேதம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்வதன் மூலமாய் அதிக சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருந்தால் லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனத்திலே, ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இந்த அனுபவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா வசனம் சொல்லுகிறது நம்முடைய பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக நாம் மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுதே நான் பரலோக பிரஜை, அதில் உள்ள உறுதியான எண்ணங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஒன்று பேதுரு விதமாக அந்த வசனம் வருகிறது பாருங்கள், ஒன்று பேதுரு 1வது அதிகாரத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு தோத்திரம் என்று சொல்லி 3வது வசனத்திலே அவர் எழுதுகிறார்,
தொடர்ந்து சில வசனங்களை எல்லாம் நாம் வாசித்து பார்த்தால் நம்முடைய பாடுகளுக்கு நாம் அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகள் அப்படிங்கிறதை நாம் பார்க்க முடியும். கண்மணிகள் மூன்று காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, மன்னிப்பை பெற்றவன். இரண்டாவது, மன்னித்தவன். மூன்றாவது, அவரோடு உறவு வைத்திருப்பவன். இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாராளவரே, இந்த அனுபவமுள்ள வாழ்க்கை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. நம்ம ஆண்டவர் நோக்கி மன்றாடணும். இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய சிந்தை மாற்றம் வராது. இந்த அனுபவங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டால் வேறு எவைகளிலும் நம்முடைய நாட்டம் நமக்கு செல்லாது. நம் இந்த அனுபவங்களை நமக்கு வரவிடாதபடி பொல்லாங்கன் நம்முடைய சிந்தனைகளை பல்வேறு வகையான முறைகளிலே திசை திருப்பி கொண்டே இருப்பான், திசை திருப்பி கொண்டே இருப்பான். அப்போ அந்த திசை திருப்புதலை நாம் உணரும் பொழுதெல்லாம், என்னுடைய கான்சன்ட்ரேஷன் குறையும் பொழுதெல்லாம், உடனடியாக ஆண்டவரே நான் நம்முடைய உறவை விட்டு குன்றி போகிறேன், நீர் என்னை மன்னித்தது உண்மை, நானும் மன்னிக்கிறவனாக, உம்முடைய உறவுகளிலே நான் நிலையில் இருக்கிறவனாக, என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சிந்தையோடு நாம் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம எல்லோரும் ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சதனா ஆண்டவரே, முதல்ல நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேனா? என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த மன்னிப்பு நிச்சயம் எனக்குள்ளே இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அந்த மன்னிப்பு நிச்சயத்தின் மூலமாய் வரக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதே, அது அதிக சந்தோஷம். ரெண்டாவது, நான் மன்னித்திருக்கிறேனா? நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில யாராவது ஒன்று நமக்கு இடாடு கூடமா ஒன்று சொல்லியாச்சுன்னா நமக்கு அதை மன்னிக்க முடியல, அது அப்படியே மனசுக்குள்ளே கடந்து அழுத்திட்டு கிடக்குது, அதுவே ஒரு பெரிய பாரமாகி விடுகிறது. மன்னித்து விட்டால் அதை பற்றிய சிந்தனைகளே நமக்கு வருவதில்லை. மூணாவது, ஆண்டவருடைய உறவு. அப்போ ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆண்டவரோடு ஐக்கியம் வைத்திருக்கிறோம், உறவு வைத்திருக்கிறோம், படுத்து கொண்டு இருந்தாலும் இவைகளை அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் நமக்குள்ளே வந்துவிட்டால் நம்முடைய உள்ளம் எல்லா நிலைகளிலும் ஆனந்தமடையும், அதிக சந்தோஷம் நமக்கு தரும். இது நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம அனுபவிக்கணும். அந்த காலத்தில் உள்ள வேத பக்தர்கள், ஆண்டவருடைய சீஷர்கள் எல்லாரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட அனுபவத்தோடு ஆண்டவரை அவர்கள் சேவித்த உண்டாகவே காணப்பட்டது. எனக்கு நிறைய மிஷினரிகள் வட இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்க, நிறைய ஊழியர்கள் இருக்கிறார்கள். இந்த அதிகமான சந்தோஷம்தான், ஆண்டவர் என்னை மன்னித்ததைப் போல அநேகர் மன்னிக்கப்பட வேண்டுமே, நான் மன்னிக்கணுமே, அந்த உறவுகளில் நான் காத்துக்கொள்ளணுமே அப்படிங்கிற சிந்தையோடு கூட நாம் செயல்பட நாம் கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட். நல்ல ஆண்டவரே, இன்னைக்கு எதிர்பாராத ஒரு நேரத்திலும் கூட இந்த செய்தியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நீர் உருவாக்கி கொடுத்தீர். இன்னைக்கு பணம் தான் அதிக சந்தோஷம்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்ல வேலை கிடச்சிச்சின்னா அது அதிக சந்தோஷம்னு சிலர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்ற காலத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிந்தால் பிள்ளை செல்வங்கள் அல்லது உயர் வேலைகள் என்று எத்தனையோ வகையான காரியங்களை சொல்லிகிட்டே போகலாம். அதுவும் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் அதிக சந்தோஷம் என்பது அவைகளில் அல்ல. அதிக சந்தோஷம் என்பது ஆண்டவரே, அதிக சந்தோஷம் என்பது நீர் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டீர் அப்படிங்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாள், மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாள், இயேசு என் பாவத்தை மன்னித்தார் என்கிற நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாள். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை தாங்களே அலசி பார்த்து, இந்த நிச்சயம் எனக்குள் இருக்கிறதா, இந்த நிச்சயம் எனக்குள் இருக்கிறதா, நான் அந்தரங்கத்திலே வெளியரங்கத்திலே செய்த பாவங்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கட்டும் ஆண்டவரே. மன்னிப்பு நிச்சயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது என்பதை ஆண்டவரே இவர்கள் உணரத்தக்கதான கிருபைகளை தாரும். அது மாத்திரமல்ல, மன்னிப்பை பெற்ற நாங்கள் மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமே, மன்னிக்க வேண்டுமே. நான் மன்னித்திருக்கிறேனா, நான் மன்னித்திருக்கிறேனா, நாங்கள் மன்னிக்கிறோமா இல்லையாங்கிறத சோதிப்பதற்காகவே, எங்களை ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுவதற்காக எங்களுக்கு ஆண்டவரே நிறைய இன்சிடெண்ட்டை எங்களுக்கு அனுமதிக்கிறீர் ஆண்டவரே. குடும்பத்தின் மூலமாக வருது, குடும்ப உறவுகளில் வருது, சபைகளில் வருது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களில் வருது, வேலை செய்யக்கூடிய இடங்களில் வருது ஆண்டவரே. இதை செயல்பாட்டில் நாங்கள் காட்டணுமே, அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எல்லாத்துக்கும் மேலே உம்முடைய உறவுகளில் நாங்கள் என்றென்று நிலைத்து இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் உம்மில் மகிழ்ந்து கழி கூறுவார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே, இந்த அனுபவத்தினால் எங்களை இன்னும் அதிகமாக நிரப்பும். வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.